நம்ம பார்க்கிறது 47 டேஸ் த மிஸ்ட்ரி அன்ஃபோல்ட்ஸ் படத்தோட ரிவ்யூ. ஸோ டைரக்ட் ஓடிடிஆர் ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. 47 டேஸ் இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம சத்யதேவ் அவர்கள் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காப்பு ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு அண்ட் பக்கா ஒரு சஸ்பென்ஸ் இல்லை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லணும். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம சத்யதேவ் அவர்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், அதாவது சஸ்பெண்டாக இருக்கிறாரு. ஸோ அவருடைய இதில் பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு சூசைட் ரன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு விரக்தியில் தான் இருக்காருன்னு சொல்லி சொல்லணும். மற்ற சஸ்பெண்ட் அவங்க ஒய்ஃப் இதனால் செட்டாங்க ஒன்றுமே தெரியாமல் ஒரு மாதிரியான ஒரு விரக்தியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். ஸோ அந்த கட்டத்தில் ஒரு ட்ரக் கேஸ்னால அவருக்கு ஒரு லிங்க் கிடைக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா, ஸோ அந்த ஒரு கேஸுக்கும் அவங்களுடைய ஒய்ஃபான பட்டு அப்படிங்கிற அவங்களோட ஒய்ஃபுக்கும் உள்ள ஒரு சிமிலரிட்டி இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது. ஸோ அந்த கேஸ் ரொம்ப தீவிரமாக அவர் இது பண்ண ஆரம்பிக்கார். ஸோ அங்கிருந்து பல முடிச்சுகள் அமைக்கப்படுது. ஸோ அவருக்கு வந்து எப்படி அவங்க ஒய்ஃப் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுக்கான விடை கிடைக்கும் தான் சொல்லி சொல்லணும். ஸோ நல்ல ஒரு சஸ்பென்சரெலாம் கொடுத்துருக்காங்க தான் சொல்லி சொல்லணும் இந்த மூவியை. சத்யதேவ் அவருடைய ஆக்டிங் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஒரு நல்ல ஒரு காப்பாக, அதாவது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இதை காமிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரொமான்டிக் சீனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு இது ஆக்டிங் கொடுத்துருக்காரு தான் சொல்லி சொல்லணும். அவருடைய ஒய்ஃபாக பட்டுவாக வர ரோஷினி பிரகாஷ் கொஞ்ச நேரம் வந்தாலும் நல்ல ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயின் ஃபீமேலாக பூஜா ஜவேரி நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கேஸ்லருந்தால் நம்ம சத்யதேவ் அவர்கள் அந்த ஒரு இதே ஃபைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அவங்களும் ஒரு நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க தான் சொல்லி சொல்லணும். அண்ட் பிரதீப் மண்டலி அவருடைய டைரக்ஷன் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பக்கவளமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லணும். சஸ்பென்ஸ் இருக்கு எந்த அளவுக்கு ஒரு திரைக்கதை இது வேணுமோ அதை வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இன்றைக்கி வந்து ஒரு திரைக்கதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லணும். ஸோ இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்து ஸோ மைனஸ் பாயிண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் சொல்லி பார்த்திங்கன்னா கடைசி திரைக்கதை கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஒரு சூப்பரமான ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கும். பட் திரைக்கதை கொஞ்சம் வீக்காக இருக்கிறதே படம் அங்கங்கே ஸ்லோடு நான் வந்து சொல்லி கொஞ்சம் டல்லாக போகுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருந்தால் இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. பட் இந்த படம் பார்த்தா ஒரு டைரக்ட் ஓடிட் ரிலீஸ் ஆனதுக்காக இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு அட்வான்டேஜ் நல்ல ஒரு இதுன்னு சொல்லி சொல்லணும். அண்ட் மியூசிக் படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் கண்டிப்பாக படத்துக்கு ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லி சொல்லணும், சப்போர்ட்டை கொடுத்துருக்குது. ஸோ எங்கெல்லாம் படம் தொய்வு ஏற்படுதோ, அதாவது கொஞ்சம் ஸ்லோடு வராதோ, அங்கெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்தது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் தான். அண்ட் சத்யதேவ் அவருடைய கிளாஸ் ஆன் ஆக்டிங் படம் ஃபுல்லாக அவர் தான் ஷோல்டரில் கேரி பண்ணிட்டு போகிறான்னு சொல்லி சொல்லணும். எல்லா ஆக்ஷன் சீன்ஸும் எல்லாம் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய அந்த ஒரு எல்லாமே அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் ஓடிக்கிறதுல இந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மாதிரி பார்க்கலாம். அதில் எந்த வேறு டவுட்டும் கிடையாது. நம்ம சத்யதேவ் அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ட்ரீட் தான் இது. இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவருடைய ஹீரோடைய படத்தை வந்து நீங்கள் ஓடிகள் பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் இந்த தேட்டரில் ரிலீஸ் ஆக முடியாமல் இந்த கொரோனா இந்த பேண்டமிக் காரணமாக எல்லா படமும் ஓடிகள் வந்துட்டுருக்குனே சொல்லி சொல்லணும். கண்டினியூஸ் பார்த்திங்கன்னா பெண் கோயிலிருந்து எல்லா படமும் ஓடிக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அது தொடர்ந்து தான் இப்போ இந்த படமான 47 டேஸ் மிஸ்ட்ரி அனுப்பிவிடும் இந்த ஓடிக்கு வந்து சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு டைமில் இருந்தால் 47 நாட்களில் எப்படி அவர் வந்து கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிற அந்த 47 டேஸ் மிஸ்ட்ரி அனுப்பிவிடும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஒரு முறை பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்கை நம்ம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.